ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதை அனைத்தும் நீங்கி பணவரவு வீட்டுல அதிகமாக வருவதற்கு அரிசி பானையில இந்த பொருட்களை நம்ம வைக்க போறோம். இது பணவரவை வீட்டுல அதிகமாக்கும், இரு மடங்கு பல மடங்கு பணவரவை பெருக்கும். அது எந்த விதமான வழிபாடு, அரிசி பானையில என்னென்ன பொருள் வைக்கணும், இதை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறலாம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டம் இல்லாதவர்கள், கடன் இல்லாதவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்கு பெரிய அளவுல கஷ்டம் இருந்தாலும் சரி, கடன் தொகை இருந்தாலும் சரி, அது எல்லாமே நீங்கி நமக்கு பணவரவு அதிகரிக்க செய்யக்கூடிய பரிகாரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க அரிசி பானையில சில பொருட்களை வைக்கும் போது வீட்டில் இருக்கிற துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி செல்வ செழிப்பு இதன் மூலமாக ஏற்படும். இது ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கிற பணம் அதிகமாக வருவதற்கு உண்டான வழிமுறைய அரிசியில நம்ம பண்ண போறோம். நீங்க என்னென்ன பண்ணணும், அதற்கு தேவையானது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் எந்த நாட்கள்ல பண்ணணும், எந்த நேரத்துல பண்ணணும், இதை பற்றியும் இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அதனால பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க வீட்டுல எப்பொழுதுமே அரிசி நிரம்பி இருக்கிற மாதிரி பாருங்க, காலியா இருக்கக்கூடாது. அரிசி காலியாச்சுன்னா உடனே வாங்கிட்டு வந்து கொட்டிடுங்க. இத மாதிரி நீங்க செய்யும் பொழுதுதான் நமக்கு பணவரவு அதிகமாக வர ஆரம்பிக்கும். இதற்கு நீங்க என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கணும், இதற்கு நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்றத பாத்துடலாம். ஒரு கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுலதான் நம்ம இந்த பரிகாரத்தை பண்ண போறோம். நீங்க பரிகாரம் பண்றதுக்கு முன்பாக வீட்டுல விளக்கு ஏற்றி ஒண்ணு வச்சுக்கோங்க, பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இதை எந்த நாள்ல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, அப்படி இல்லைன்னா பூரட்டாதி நட்சத்திரம் எப்பொழுது வருகின்றது அப்படின்றத பாருங்க. சதுர்த்தி நாட்கள், இந்த மாதிரி நாட்கள்ல இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா பலன்கள் அதிகமாக இருக்கும். அதாவது அரிசியில வைக்கிற சில பொருட்களை நான் சொல்றேன். காலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம்ல 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இதை நீங்க செய்யணும். நான் சொன்ன அந்த நாட்கள் நேரம் வந்து இந்த நேரம். இந்த பரிகாரம் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத இப்ப நம்ம பாத்துடலாம். ஏலக்காய் ஒரு 5 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 ரூபாய் நாணயம் 11 நாணயம் வேணும். ஏலக்காய் 5, 1 ரூபாய் நாணயம் 11. புனுகு இருந்தா புனுகு எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. ஜாதிக்காய் 1 எடுத்துக்கோங்க. பச்சரிசி ஒரு சிறிதளவு, கண்ணாடி பாட்டில், இதுதான் நமக்கு தேவையானது. அடுத்தது மிக மிக முக்கியமானது, சிவப்பு நிறத்துல இருக்கிற துணி, அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கிற துணி. இந்த பொருட்கள் எல்லாமே பணவரவை அதிகமாக செய்யக்கூடிய பொருட்கள் தான். இதை வைத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம். நீங்க இந்த பரிகாரம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க போறீங்கன்னா முன்னாலே இதை செய்து வச்சிருங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருங்க. புனுகு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், அதே மாதிரி பச்சை கற்பூரமும் கிடைக்கும். புனுகு இல்லை அப்படின்னு சொல்றவங்க பச்சை கற்பூரத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்பொழுது இந்த மாதிரி சிவப்பு நிற துணியில 11 1 ரூபாய் காயினை வச்சுக்கோங்க. அதற்கு மேல நான் சொன்ன மாதிரி புனுகு, அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம், இதை வந்து நீங்க அதுல போட்டுக்கோங்க. அடுத்தது ஏலக்காய் 5, ஜாதிக்காய், இது எல்லாமே இந்த சிவப்பு நிற துணியில போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க, இந்த துணியை ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. முடிச்சு மாதிரி கட்டிட்டு அந்த கண்ணாடி பாட்டில்ல போட்டுடுங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ல போட்டுடுங்க, முடிச்சு நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க. அடுத்ததா நீங்க இதற்கு மேல பச்சரிசியை நல்லா போட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு நல்லா மூடிடுங்க.
இது தாந்திரிக பரிகாரம். உங்க வீட்டுல கண்டிப்பாக பணவரவு அதிகமாகும். யார் உங்க வீட்டுல சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தூங்குற இடத்துல நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. ஏன்னா இது தொடக்கூடாது. அவங்க தூங்குற இடத்துல கொஞ்சம் டேபிள் இருந்தா கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. இது அவங்களுக்கு வருமானத்தை பெருக்கும், பணத்தை அதிகமாக அவங்களுக்கு பெற்று தரும். இப்போ வருமான உயர்வு வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும், வாங்குற சம்பளம் பத்தல அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதனால உங்க தூங்குற இடத்துல இதை நீங்க வச்சிடலாம். தள்ளி வச்சிடணும். 48 நாட்களுக்கு இதை தொடவே தொடாதீங்க. இதன் மூலமாக பணம் அதிகமாக வரும். கண்டிப்பா ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் இது. 48 நாட்கள் கழித்து இந்த கண்ணாடி பாட்டில் இருக்கிற ஏலக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் ஓடுற தண்ணியில விட்டுடலாம். இந்த அரிசி எடுத்து எறும்புக்கு உணவாக கொடுத்துருங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்து முடிச்சதோடு இல்லாம உங்களுக்கு உண்டான முயற்சியும் நீங்க செய்யணும். இப்ப பணம் வருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் நீங்க செய்துட்டு இருக்கீங்கன்னா அதையும் செய்யுங்க. 48 நாட்கள் தான் இதை நீங்க செய்ய போறீங்க. வருமானம் யார் ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தூங்குற இடத்துல கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. யாரும் தொடாத மாதிரி 48 நாட்களுக்கு இது அப்படியே தான் இருக்கணும். அந்த சிவப்பு நிற துணியை திரும்பவும் பரிகாரத்திற்கு பயன்படுத்திக்கலாம். அந்த 11 ₹1 காயினை எடுத்து உங்களுடைய கேஷ் பாக்ஸ்ல வச்சிருங்க. ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம், ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரம். எளிமையான பொருட்களை வைத்துதான் நம்ம பண்றோம். 1 ரூபாய் காயின் ஜாதிக்காய் எல்லா கடைகள்லயும் கிடைக்கும். அதே மாதிரி பச்சை கற்பூரமும் சரி, புழுகு இருந்தாலும் சரி, எல்லா கடைகள்லயும் கிடைக்கக்கூடியது தான். அதனால முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பணவரவு அதிகமாக கிடைக்கும். இது எல்லாமே மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய பொருட்கள். பச்சை கற்பூரம், இந்த ஜாதிக்காய், இது எல்லாமே சொல்றேன். புழுகு கூட சரி. சிவப்பு நிற துணியும் ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே பூஜைக்கு பயன்படுத்தும் பொழுது, ஒரு பரிகாரத்திற்கு பயன்படுத்தும் பொழுது இந்த சிவப்பு நிற வஸ்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப பவர் ஜாஸ்தி. அதனால தான் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது கூட சிவப்பு நிற பூக்களை வைத்து செய்தீங்கன்னா பலன் அதிகமாக கொடுக்கும். உதாரணமாக செவ்வரளி, செம்பருத்தி, நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாமே கொண்டு வந்து தரக்கூடிய சக்தி இந்த பொருட்களுக்கு இருக்கு. முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்படின்றது ஏற்படும். நம்பிக்கையோடு செய்யுங்க, அப்பொழுதுதான் எதுனாலும் உங்களுக்கு பலிக்கும். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.